கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். ஆமேன். இன்றைக்கு நான் பார்க்க போகிற தலைப்பு மிருகங்களும் மனிதர்களும். தேவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவன்களும் மனிதர்களும் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஒரு அறிவிலிருந்து ஐந்து அறிவு வரைக்கும் தேவன் உருவாக்கி ஆறாவது அறிவு பெற்றதான மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். தேவனோட ஆவி அவனுக்குள் வந்து வாசம் பண்ணினது. உண்மை உள்ளவனாக நேர்மை உள்ளவனாக இருக்க வேண்டிய ஒரு மனிதன் அவன் கீழே விழுந்து பாவியாக மாறி போனான். மரணத்தை அவன் தேடி கடந்து போனான். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனமானது இப்படி இருக்கிறது, என்னை வெறுக்கிறவன் அவன் மரணத்தை நேசிக்கிறான் என்று சொல்லி. ஆண்டவரை எந்த மனிதன் வெறுக்கிறானோ அந்த மனிதன் மரணத்தை நேசிக்கிறான், மரணத்தை அவன் அன்பு செய்கிறான், மரணத்துக்காக தன்னை விட்டு கொடுக்கிறான். அருமையான தேவஜனங்களே, தேவன் மனிதனை உருவாக்கும் போது மரணம் என்ற ஒரு கான்செப்ட் இல்லை. மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னால், இதை நீ செய்த நாளிலே நீ மரித்து போவாய் என்று தான் சொன்னார். இதை செய்யாதே என்று சொன்னார். அருமையான தேவஜனங்களே, தேவன் மிருகங்களையும் பறவைகளையும் ஜீவ ஜந்துகளையும் உண்டாக்கி அது எல்லாவற்றையும் மனிதனோட ஆழ்விக்குள் அதிகாரத்துக்கு கீழ்தான் கொடுத்தார். மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டுக்குள் என்று சொன்னார், நீ ஆளுகை செய் என்று சொன்னார். எப்படி ஒரு அரசன் தன் ஜனங்களை அன்பினாலும் அரவணைப்பினாலையும் இரக்கத்தினாலையும் ஆண்டு கொள்ளுகிறது போல ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் அரசனை உண்டாக்கினார், சவுலை. ஆனால் அவனோ தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போய்விட்டான்.